டூர்னமெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறோம். லோக்கலி நிறைய டூர்னமெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணக்குள்ள எங்களுக்கு இன்டர்நேஷ்னல் டூர்னமெண்ட்ஸுக்கு ஓப்பனிங் வந்துச்சு. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ் பண்ணி நாங்கள் இன்டர்நேஷ்னல் டூர்னமெண்ட்ஸுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் டைம் இன்டர்நேஷ்னல் பார்ட்டிசிபேட் பண்ணக்குள்ள பெரிய அளவில் அச்சீவ் பண்ணியெல்லாம் போச்சு. பட் கன்சிஸ்டண்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணி கொண்டேக்குள்ள அந்த காம்படிஷன் பலவி நாங்கள் பெரிய பெரிய டூர்னமெண்ட்ஸுக்கு எங்களுக்கு என்ட்ரி கிடச்சி நாங்கள் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணோம். அதில் ஒரு டூர்னமெண்ட் தான் டயலாக் எக்ஸியாட்டா. அதில் ப்ரைஸ் பூல் வந்து $55,000 தான் இது ப்ரைஸ் பூல். ஸோ அதில் எங்களுக்கு வந்து செகண்ட் பிளேஸ் அடிக்கலும் ஆகிச்சு. ஸோ அதே மாதிரி நிறைய இன்டர்நேஷ்னல் டூர்னமெண்ட்ஸுக்கு எங்களுக்கு என்ட்ரி செஞ்சு ஸோ அது மாதிரி டூர்னமெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி தான் எங்களுக்கு ஸ்ரீலங்காவில் நம்பர் 1 ரேங்க் ஸ்பாட் அடிக்கலுமான சான்ஸ் கிடச்சிச்சு. ஸோ அதுலேருந்து தான் எங்களுக்கு ரோட் டு ஏஷியா கேம்ஸ் இன்விடேஷன் வந்துச்சு. எங்களுக்கு 2 பிரதான நோக்கங்கள் இருந்தது. முதலாவது 1996 இலங்கை கிரிக்கெட் அணி சாதித்தது போல இஸ்போர்ட்ஸில் நாம் சாதிக்கவும், அதன் மூலமாக இலங்கையில் ஒரு இஸ்போர்ட்ஸ் துறையை உருவாக்கவும். இரண்டாவதாக இஸ்போர்ட்ஸில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு இது போன்ற வீடியோ கேம்களில் இருக்கும் நன்மைகளை கொண்டு சேர்ப்பதாகும். நிறைய பேருக்கு இது பாஸ்ட் டைமுக்கு தான் அவங்க விளையாடுறது. ஸோ யாருக்கும் தெரியா இதில் பெரிய லெவலுக்கு போயிலும் இதில் நிறைய மணி ஏர்ன் பண்ணிலும் அதெல்லாம் தெரியா. ஸோ இதில் வந்து இத்தான் ஃபஸ்ட் டைம் இஸ்போர்ட்ஸ்ன்ற என்னாண்டு ஆய்களுக்கு விளங்க வருது. அண்ட் இத்தான் ஃபஸ்ட் பெரிய இன்டர்நேஷ்னல் டூர்னமெண்ட் எங்களுக்கு அக்சஸ் கிடைச்சிது. ஸோ பெரிய பெரிய ஸ்டேஜஸில் ஒழுங்கான டெடிக்கேஷனை போட்டு விளையாடினா அவங்களுக்கு பெரிய ஸ்டேஜ் ரீச் பண்ணி ஒழுங்கான ஒரு லைஃப் ஒன்று அமைச்சுக்கொள்ளு.